எஸ்வி சிவா எடிஸ் நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பர்த்டே பேனல் எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாகவே நம்ம எடிட் பண்ணலாம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத கற்றுக்கலாம். நீங்கள் அதுக்கு முன்னாடி யாராச்சும் எடிட்டிங் கற்றுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கார்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதை வந்து ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். அடுத்து பேக்ரவுண்ட்ஸுங்கிறத கொடுங்க. இதில் வந்து நீங்கள் ஒயிட் கலருங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டூல்ஸுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா க்ராப்புன்றோம். இதில் வந்து உங்களுக்கு என்ன சைஸ் தேவையோ அந்த சைஸை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு 3:2 சூஸ் பண்ணிட்டு ஓகேங்கிறத செட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஃபோட்டோங்கிறது போகிறேன். இதில் வந்து இந்த மூணு இமேஜ் வந்து நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இந்த இமேஜ் எல்லாம் சின்னதாக்கி நான் ஓரமாக செட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக செட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு இந்த இமேஜ் எடுத்துகிட்டு மூவ் டவுன் கொடுத்தீங்கன்னா பின்னாடி போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த இமேஜ் அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அடுத்தது அந்த பர்த்டே பாயோட ஃபோட்டோ வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி சென்டரில் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு அடுத்து இந்த இமேஜ் வந்து இந்த மாதிரி பெருசாங்கிறத நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பெருசாங்கிறத செட் பண்ணிவிட்டு எரேஸ் ஆப்ஷனை போயிட்டு கரெக்டாக அந்த இதுக்கு ஈக்குவலாக நீங்கள் எரேஸ் பண்ணிக்கோங்க. எரேஸ் பண்ணிட்டு ஓகேங்கிறத செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறமா அடுத்தது இந்த இமேஜ் வந்து நம்ம எடுத்துகிட்டு இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து ஸ்க்ரீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஸ்க்ரீனை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி லைட் இமேஜ் மாதிரி வந்துடும். இப்போ வந்து மூடம் கொடுத்தீங்கன்னா பின்னாடி போயிடும். கரெக்டாக நீங்கள் எங்கன்னு செட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி செட் பண்ணலாம். தலைக்கு பின்னாடி செட் பண்ணிங்கன்னா அந்த எஃபெக்ட் மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த லைட் இமேஜ் மாதிரி நம்ம செட் பண்ணுறோம். அடுத்தது இந்த இமேஜ் எடுத்துகிட்டு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நண்பா அப்படிங்கிறத எடுத்துகிட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறோம். மூலையில் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு ஓகேங்கிறத செட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து சிம்பிளாக தான் பேனர் வந்து எடிட் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த மாதிரி நம்ம டெக்ஸ்ட் பண்ணாலே போதும். எல்லாம் கரெக்டாக செட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஓகேங்கிறத செட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து நம்ம டெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு பர்த்டே டேட்டை வந்து நம்ம எழுதிக்க போகிறோம். இதில் வந்து ஜூன் 28 அந்த டேட்டு தான் பர்த்டே. அதனால் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு டேட்டை வந்து சூஸ் பண்ணிவிட்டு ஜூன் இங்கிலீஷில் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு ஓகேங்கிறத செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறமா அடுத்தது கலர்ஸுக்கு போயிட்டு இந்த மாதிரி சிமெண்ட் கலரில் இருக்கும். இந்த மாதிரி ஒயிட் கலரில் நீங்கள் ஃபுல் பேக்ரவுண்ட் வைக்கிறப்ப இந்த கலர் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஃபாண்ட்டை வந்து மாற்றணும்னா நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஃபாண்ட்டுங்கிறத மாற்றிட்டு சின்னதாங்கிறத லெஃப்ட் சைடு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு ஓகேங்கிறத செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் ஃபோட்டோங்கிறது போகிறேன். இதில் வந்து இந்த இமேஜ் ரவுண்ட் இமேஜ் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இது வந்து நான் டூப்ளிகேட் பண்ணி ஒரு 4-5 இந்த மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் இந்த மாதிரி வரிசையாக நீங்கள் வந்து லைன் அந்த 3 dot லைன் தெரியும், அந்த லைன் வர வரையும் கரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இது மாதிரி எத்தனை இமேஜ் நீங்கள் வைக்கணுமோ அத்தனை இதுக்கு நீங்கள் தகுந்தப்ப நீங்கள் தான் வச்சுக்கணும். நான் வந்து இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 4 இது 5 இது இந்த மாதிரி கரெக்டாக நான் செட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எத்தனை தேவையோ அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 10 வேறு இந்த மாதிரி ஃபோட்டோ நீங்கள் செட் பண்ணலாம். நான் வந்து ஒரு 4 இது செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் ஃபோட்டோங்கிற போயிட்டு இந்த இமேஜை வந்து நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரவுண்டில் நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் செட் பண்ணாலே போதும், வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல. இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஓகேங்கிறத செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் நீங்கள் எல்லா இமேஜுக்கும் நீங்கள் வந்து செட் பண்ண போகிறீங்க. அதனால் எக்ஸாம்பிளுக்கு இது செட் பண்ணி காமிச்சிட்டேன். அது இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான். பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். சரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.